எல்லோருக்கும் இந்த விடைய நம்ம என்ன பார்க்க போகலாம். பொதுவாக வந்து எல்லா பிராணிகள்கிட்டையும் அன்பை செலுத்துகிற குணம் வந்து ஒரு சிலருக்கு தான் இருக்கும். வந்து அப்போ அதே மாதிரி சம்மந்தாக்கும் வந்து நாய் பூனை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களை வந்து எப்போவுமே வந்து சோசியல் மீடியாலாம் ஆக்டிவாக இருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து அவங்க நாய் பூனை இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு அப்போ இவங்க வந்து என்னாச்சு டைவர்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. அப்போ ஒரு ரசிகர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, நீ கடைசியில் வந்து நீங்கள் கடைசியில் வந்து நாய்க்குடையே வந்து நாய்க்குடையே தான் நீங்கள் சகாப்பிறீங்கன்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்கிறதுனால அடுத்தவங்க மனசு வந்து புண்படுமே அப்படிங்கிறத பற்றி பொதுவாக யாருமே வந்து பார்க்குறதில்ல. உடனே அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அது கோபப்படவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. உடனே அவங்க சொல்லி ஆஹா அதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும், நான் ஒரு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதிலை வந்து ஒரு சாமர்த்தியமாக வந்து அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்தவங்க மனசு வந்து என்றைக்குமே நம்ம புண்படுற மாதிரி பேசவே கூடாது. ஏன்னா அதே வார்த்தை வந்து ஒரு நாள் வந்து நமக்கு கண்டிப்பாக திரும்ப வரும். அதனால் என்றைக்கு நாளும் அடுத்த பார்த்து பேசணும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.